சமுதாய வலைத்தளங்களிலும் வீடியோக்களிலும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் எழுத்தாளர்கள் பத்திரிகைகளில் வரும் செய்திகளை படித்தோ தொலைக்காட்சி செய்திகளின் ஆதாரத்தையும் அதில் வரும் படங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க முடிகிறது நித்யானந்தா போன்ற சாமியார்கள் பொதுமக்களை ஏமாற்றி பெண்களை ஏமாற்றி பக்தி யோகா என்ற வயதிலே வெளிநாட்டுக்காரர்களையும் ஏமாற்றி வாழ்ந்து வரும் கவட நாடகங்களை நாம் ஊடகங்களின் மூலமாக அறிந்துதான் இணையதளங்களை போட முடிகிறது அப்படி மேலேற்றப்பட்ட வீடியோக்கள் இணையதளங்கள் மூலமாக தெரிவிக்கப்படும் கருத்துக்களை பணவசதி வசதி படைத்த நித்திகோன்ற போலிகளுக்கு ஆதரவு அளிக்கும் நிலையில் யூடியூப் போன்ற வலைத்தளங்கள் செயல்படக்கூடாது என்பதே நமது வேண்டுகோள் அமெரிக்க நீதிமன்றத்தில் நித்தி மீது வழக்கு உள்ளது அதை தடுத்து நிறுத்த வழக்கறிஞர் வைத்து செயல்படுகிறார் நித்தி என்பதையும் பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையில் தன்னை ஆண்மை பரிசோதனை செய்யப் போகும் டாக்டர்களை விலை கொடுத்து வாங்க நினைக்கிறார் என்பதையும் ஜீவன் முக்தி என்ற பெயரில் கற்பழிக்கப்பட்ட ஆத்திராவுக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது அவர் நெத்தியின் வேலைகளை அம்பலப்படுத்த போகிறார் என்பதையும் பத்திரிகை செய்திகளை ஆதாரமாக வைத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளின் படங்களையும் ஆதாரமாக வைத்துத்தான் இணையதளங்களில் எழுத்தாளர்களால் போட முடிகிறது கவுஹாத்தியில் பெண்ணை பலாத்காரம் செய்ய தூண்டுதலாக இருந்த தொலைக்காட்சி நிருபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை பத்திரிகை செய்திகளில் பார்த்துத்தார் அவரவர் சமூக சேவை இணையதளங்களில் ஆதாரத்தின் அடிப்படையில் போட முடிகிறது இவற்றையெல்லாம் யூடியூப் போன்ற நிறுவனங்கள் சிந்தித்து சாமியார்களும் சமூக விரோதிகளும் நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற எழுத்தாளர்களின் ஆதாரத்தை அடிப்படையாக கொண்ட வீடியோக்களுக்கு ஆதரவு அளித்தார் நாட்டில் உள்ள சமுதாய விரோதிகளை அடையாளம் காட்டி மக்கள் மன்றத்தின் முன் நிறுத்த மாபெரும் உதவியாக இருக்கும் யூடியூப் நிர்வாகத்தினர் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி செய்திகளையும் அதில் வந்த படங்களையும் ஆதாரமாக வைத்து எழுத்தாளர்களால் மேலேற்றப்படும் வீடியோக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்